பணப்பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த தன ஆகர்ஷ்ண பெட்டியின் விலை 2500 மட்டுமே, பிளஸ் கொரியர் சார்ஜஸ். மேலும் நம்மளுடைய சேனல்ல இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு ஆஃபர் ஒன்று இருக்குது. இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 நாட்கள் மட்டுமே நடக்கும், அக்டோபர் 7, 8, 9. இந்த ஆஃபர்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10,000 ரூபீஸ் கேஷ் பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேஷ் பிரைஸை நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த தன ஆகர்ஷ்ண பெட்டியை வாங்கி உங்களுடைய டீடைல்ஸ் கொடுக்கணும். இந்த கான்டெஸ்ட்ல கலந்து கொள்ளக்கூடிய முதல் 20 நபர்களுக்கு நம்மளுடைய சேனல் சைட்ல இருந்து ஒரு டோக்கன் ஒன்று கொடுக்கப்படும். மேலும் இந்த கான்டெஸ்டோட வின்னர் யாரு அப்படின்றத வருகின்ற பௌர்ணமி அதாவது அக்டோபர் 9 குலுக்கல் முறையில தேர்ந்தெடுப்போம். ரிசல்ட் சொல்லிட்டு லைவா உங்களுக்கு கேஷ் பிரைஸ் கொடுக்கப்படும். நீங்களும் இந்த 10,000 ரூபாயை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல்ஸ் கொடுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கும் காரியங்களை உடனடியாக முடித்து கொடுக்கும் மோகினி தேவதை உபாசனை வழங்கப்படும். இந்த தேவதை வைத்து கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், குடும்ப ஒற்றுமை, ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளும் நீங்களே சரி செய்யலாம், மற்றவர்களுக்கும் செய்து கொடுக்கலாம். இந்த மோகினி தேவதை வேண்டுவோர் கீழ்கண்ட எண்ணிற்கு அழைக்கவும் 7299186580. அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டை கந்திரிஷ்டி விஷ ஜந்துக்கள் நெருங்காமல் இருக்க இந்த பொருளை வாங்கி மாட்டினாலே போதும். அது என்ன பொருள், அந்த பொருளின் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்மளுடைய முன்னோர்கள் எதை செய்தாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்து வந்திருக்காங்க. அவர்களோட பல செயல்களுக்கு நமக்கு சரியான காரணங்கள் புரிவதே கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதனால அவர்கள் பின்பற்றி வந்த பல வழிமுறைகளை இன்னைக்கு நாம கைவிட்டோம். நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டில் கந்திரிஷ்டி அழிக்கவும் விஷ ஜந்துக்களை நீக்க பயன்படுத்திய ஒரு பொருள் தான் ஆகாச கருடன் கிழங்கு. இன்றளவும் பலரோட வீட்டில் நிலவாசல்ல ஒரு நூலால கட்டி போட்டு வைத்திருப்பாங்க. ஆனா அதன் மகத்துவம் என்ன அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆகாச கருடன் கிழங்கின் மகத்துவம் என்ன, அது வீட்டில் ஏன் தொங்க விட வேணும் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். ஆகாச கருடன் கிழங்கு ஒரு கயிற்றுல கட்டி தொங்க விட்டா அதை சுற்றி இருக்கக்கூட காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சு கொண்டு கிழங்குல இருந்து கொடி தழைக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த கிழங்கு வெகு விரைவாக தழைத்து விட்டா வீட்டுல சுபிக்ஷமாகிவிடும். வீட்டுல ஈரப்பதம் அதிகமாக இருப்பதன் காரணமாக தான் நுண்கிருமிகளோட வளர்ச்சி அதிகரித்து நோய்களை உருவாக்குது. ஈரப்பதத்தை நீக்க தான் அவ்வப்போது சாம்பிராணி புகை நம்ம போடுறோம். இந்த ஆகாச கருடன் கிழங்கு 24 மணி நேரமும் இந்த வேலையை செய்து கொண்டு இருக்குது. மேலும் பல நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. இதுக்கு ஏன் ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா கருடனுக்கு இது சமமா இருக்குது. அதாவது கருடன் இருக்கும் இடத்துல விஷ ஜந்துக்கள் நெருங்காது, அப்படியே வந்தாலும் அதன் விஷம் பங்கப்படும். அப்படிதான் இந்த ஆகாச கிழங்கு வைத்திருக்கும் வீட்டுல விஷ ஜந்துக்கள் வராது. அதே போல எதிரிகளால் ஏவப்படும் பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை போன்ற கெட்ட சக்திகள் அணுகாது. அதையும் மீறி அந்த சக்தி வந்தா ஆகாச கருடன் தன் உயிரை கொடுத்து நம்மளை காக்கும். அதாவது கெட்ட சக்தி அதிகமாக இருப்பின் அந்த கிழங்கு அழிக்கும். கிழங்கு அந்த கெட்ட சக்திக்கு தன்னை பலியிட்டு நம்மை காக்கும். அதிக கெட்ட சக்திகளை எதிர்கொண்ட ஆகாச கருடன் கிழங்கு கருகி அழுகிவிடும். அப்படி அழுகி போயிருந்தா அதை வீட்டில இருந்து அப்புறப்படுத்தி விட்டு வீட்டுல பூஜை செய்து வேறொரு ஆகாச கருடன் கிழங்க கட்டிவிடணும். உங்க வீட்டுல விஷ ஜந்துக்கள் நுழையாமல் இருக்க, மேலும் கந்திருஷ்டி பல விதமான துர்சக்திகள் நுழையாமல் இருக்க இந்த கருடன் கிழங்க உங்களுடைய நிலவாசல் பகுதியில கட்டி வைக்கணும். வெறுமனை கட்டி வைக்கிறதை விட இந்த ஆகாச கருடன் கிழங்குல மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு மாட்டி வைப்பது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது, அதனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.